அம்பேத்கரை வைத்து அரசியல் கணக்கை துவங்குகிறாரா நடிகர் விஜய்? தினந்தோறும் மக்களுக்கு சோறு போட்டு ஆள் சேர்க்கும் விஜயின் தளபதிகள். கலைஞரை போலவே கூட்டத்தில் ரசிகர்களின் பெயரை சொல்லி கூப்பிட்டு அவர்களை குதூகலப்படுத்தும் நடிகர் விஜய். வடமாநில தொழிலாளர்களின் கோரிக்கையை கேட்டு வாங்கும் புஜ்ஜி ஆனந்த். நேர்மையின் அடையாளமான சகாயம் ஐஏஎஸ்ஐ துணைக்கு கூப்பிடும் விஜயின் கூட்டணி கணக்கு. 234 தொகுதிகளுக்கும் விஜய் மக்கள் இயக்கத்தின் சேவைகளை விளக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் பேருந்துகளை இயக்கி மக்களின் நாடி துடிப்பை அறிந்து கொள்ள நினைக்கும் நடிகர் விஜய். டீடைல் ரிப்போர்ட் அட் பிரசாத் சிக்னேச்சர். விஜய் மாதிரியான ஒரு தலைவரை, பாப்புலரான ஒரு முகத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கலைஞர் அப்படிங்கிற அடையாளம் காணாமல் போச்சு, ஜெயலலிதா அப்படிங்கிற அடையாளம் தொலைஞ்சு போச்சு. இப்போது எம்ஜிஆர் எப்படி அந்த முகத்தை வச்சு வெளியில் வந்தாங்களோ அதே மாதிரியான முகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியல் கட்சியில் யார்கிட்டையுமே கிடையாது. அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக விஜய் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது அவருக்கு நாடாளுமன்ற தேர்தலையும் 2026 சட்டமன்ற தேர்தலையும் விஷன் மிஷன்பாங்கல்ல, அது மாதிரி மிஷன் வந்து நாடாளுமன்ற தேர்தல், விஷன் வந்து 2026 தேர்தல் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தான் விஜயினுடைய இந்த மக்கள் இயக்கம் பயணிக்கிறதா தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, மிஷன் என்ன, விஷன் என்ன, அதுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஏற்கனவே விஜய் வந்து உள்ளாட்சி தேர்தலில் சத்தமே இல்லாமல் பல காரியங்களை சாதிச்சிருக்காரு அவருடைய ரசிகர்கள் மூலமா. அப்படிப்பட்ட ரசிகர்களும் கூட்டணி அமைச்சு போகாமல், விலை போகாமல், ஜெயிச்சதுக்கப்புறமும் கூட விலை போகாமல் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 115 இடங்களில் வெற்றி வாகை சொன்னாங்க. அதுக்கப்புறம் குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க விஜயோட. இப்படி விஜயினுடைய அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்பவே சூடாக தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எந்த வகையிலையும் பீக்கு குறையவே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். குறிப்பாக புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, நாமக்கல், திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாம் விஜயினுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அவருடைய வெற்றி கணக்கை தொடங்கினதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலையை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியான தகவல் தான் வெளியாகிருக்கு. அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த படிவங்கள் மூலியமாகவும் ஒவ்வொரு தொகுதிகளிலையும் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கையிலிருந்து யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் தோத்துருக்காங்க, நீ எப்படிப்பட்ட ஆளாக இருக்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபேக்ட் செக் முதற்கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உறுப்பினர் வந்து சேர்க்கையிலேருந்து அவர் என்ன மாதிரியான கேண்டிடேட்டு, அவரை வந்து நிப்பாட்டினா அப்படின்னா அவர் ஜெயிப்பாரா, அவர் உண்மைத்தன்மையோடு இருப்பாரா அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதையும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சிறப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ரஜினி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தடவை அவர் சொன்னால் கூட அவர் மீதான எதிர்பார்ப்பு பாட்ஷா படத்தில் இருந்தது. ஆனால் அது எல்லாமே தோற்று போனதுக்கு காரணம் ரஜினியினுடைய அரசியல் மூவ் அப்படிங்கிறது, அவர் ஒரு சோம்பேறி அப்படிங்கிறதும், அவர்கிட்ட இருந்த ரசிகர்கள் எல்லாருமே முட்டாள்தனமான ரசிகர்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பைத்தியக்கார கூட்டம், வண்டியில் ஏற்றுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினியுடைய ரசிகர்கள்லாம் இருந்ததாக பார்க்க முடிஞ்சுது. ஆனால் விஜயினுடைய ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிறது அப்படி இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. காரணம் என்னென்னா, அதிகமான அளவில் அவருடைய கரியரில் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வகையில் அவர் படங்கள் நடிச்சிருப்பார். அப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாத்துக்குமே இன்றைக்கி 18+. ஸோ அந்த குழந்தைகள் எல்லாமே இன்றைக்கி ஓட்டு போடக்கூடிய வயது வந்துடையவர்களாக இருக்காங்க. அப்போது இவங்களுடைய ஓட்டுகள் எல்லாமே அடுத்து விஜய்க்கு கைமாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு உதாரணம்தான் இடையில நடந்த உள்ளாட்சி தேர்தல், அதில் விஜய் பெற்ற வாக்குகள் சதவீதத்தில் அடிப்படையில் பார்க்க முடியுது. சத்தமே இல்லாமல் அடித்தட்டு மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அந்த பல்ஸ் பார்க்கக்கூடிய விஷயத்தில் விஜய் இறங்கியிருக்காருங்கிறது தான் ரியாலிட்டியான ஒரு விஷயம். குறிப்பாக வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே பூத் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் வந்து பாஜகவால் பெரிய அளவில் வேரூன்ற முடியலை. மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே, இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, பூத் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு பூத் ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் சாயங்காலம் 5:30 வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க, வாக்கு வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தா கூட, இல்லை என்னுடைய வாக்காளர் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு
அதை நிப்பாட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பூத் ஏஜென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருப்பாங்க. ஒரு ஓட்டு வந்துக்கிட்டு இருக்கு பஸ்ஸில் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அதை வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி பூத் ஏஜென்ட்டுக்கு மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடம் அப்படிங்கிறது அந்த பூத் ஏஜென்ட் தான். ஸோ இப்படி வந்து கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலையை விஜய் வந்து ஆரம்பத்திலேருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து புஜி ஆனந்த் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்காருங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவே தடுமாறக்கூடிய நிலையில், ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவே பூத் ஏஜென்ட் அமைக்கிறதுல பெரிய அளவில் தடுமாற்றம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்படிப்பட்ட நிலையில தான் பூத் ஏஜெண்டை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையில் விஜய் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. குறிப்பாக வந்து விஜயினுடைய ஓட்ட தெரிஞ்சுக்கிறதுக்கு விஜய் எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடாக இருக்காரு அப்படிங்கிறத விட அவருடைய வாக்கு வங்கியை தெரிஞ்சுக்கிறதுக்கு மோடி அரசாங்கமும் காங்கிரஸும் பெரிய அளவில் ஆர்வமாக இருக்குன்னு தான் சொல்லணும். மக்கள் தொகை அடிப்படையிலையும் சாதி அடிப்படையிலையும் இங்கே வந்து ஒரு எண்ணிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுனால கடந்த 10-12 ஆண்டுகளாக வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் யார் எங்கெங்கே எவ்வளோ பேர் வந்து வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கேஸ்ட் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணக்கூடியது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். அதுவே பெண்டிங்காக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் சாதி ரீதியான ஓட்டுகள் வந்து பிரியும். அப்படிப்பட்ட எந்தெந்த கேஸ்ட் யார் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது டிஎம்கே ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள். இப்போது டிஎம்கே ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அந்த சாதி ரீதியான ஓட்டுகள் விஜய்க்கு எப்படி பிரியும் அப்படிங்கிறதும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சாதி ரீதியாக எப்படி பிரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறது டிஎம்கேக்கு அதிகம், ஏடிஎம்கேக்கு குறைவான அளவில் இருக்கும். இந்த ஓட்டுகள் எல்லாத்தையுமே விஜய் வந்து அபகரிக்கிறதுக்கான வேலையை வந்து அவர் எப்படிலாம் வந்து செய்கிறார் அப்படிங்கிறதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக தலித் சமூகத்தினுடைய வாக்குகளை விஜய் வாங்கிறதுக்கு அம்பேத்கருக்கு மாலை போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம். விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி திருமாவளவன் இருக்கார் அப்படின்னா, திருமாவளவனுடைய காலம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் விசிகாவை வழி நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் யாரும் முகம் அப்படிங்கிறது வெளியில் வரலை. திருமா மாதிரியான ஒரு தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுங்கிறது அரிது விசிகாவுக்கு. வன்னியரசு மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஒரு முகம் அப்படிங்கிறது, நம்பத்தகுந்த ஒரு முகம் அப்படிங்கிறது திருமாவை தவிர்த்து அந்த தலித் சமூகத்துக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முகமாக வந்து விஜய் வந்து நிப்பாரா அடுத்த தலைமுறையினருக்கு அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. தலித் சமூகத்துக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையுமே ஆட்டம் காணக்கூடிய வைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கூட்டணி அமைச்சு அப்படிங்கிறது களத்தில் சந்திக்கிறது அப்படிங்கிறது. அந்த வகையில் கூட்டணி அமைச்சு விஜய் வந்து களமிறங்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கூட்டணி அமைக்கணும்னு விரும்பக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அவர் நாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த சகாயம் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர் மதுரையில் ஏற்கனவே வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கினவர். இப்போது அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நேர்மை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை மட்டுமே வச்சு அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து அவரால் இறங்க முடியும், ரெண்டாவது அவருக்கு கீழே வந்து பணியாற்றுவதற்கான ஆட்கள் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒரு பெண்டிங் இருக்குது, அறிவு இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான ஆட்கள் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அவருக்கு ஒரு வெற்றிடம் இருக்குது. விஜயை பொறுத்தளவில் நல்ல செல்வாக்கு இருக்குது, நல்ல பாப்புலரான ஒரு முகம் இருக்குது, ஆனால் அடித்தட்டில் என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நடிகனுக்கு பெரிய அளவில் அறிவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அறிவு அப்படிங்கிறது, அந்த அனுபவ அறிவு அப்படிங்கிறது விஜய்க்கு கம்மி அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு கூட்டணியும் ஒன்றா சேர்ந்து தேர்தலை சந்திச்சது அப்படின்னா பெரிய அளவில் வாக்கு வங்கியை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புஜி ஆனந்த் தரப்பினரிலிருந்து நமக்கு தகவல் கிடைக்கிது. இது ஒரு பக்கம். விலையில்லா விருந்து திட்டம் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்டை விஜய் எடுத்திருக்கார். அதில் 22 மாவட்டங்களுக்கு முதற்கட்டமாக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே உணவு கொடுக்கறது, எப்படி கலைஞர் வந்து இலவச டிவி கொடுத்தாரோ மிக்சி கொடுத்தாங்களோ, இப்படி டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் மாறி மாறி செஞ்ச விஷயங்கிறது தமிழ்நாட்டோட மக்கள் மத்தியில் ஊறி போச்சு. அதே மாதிரி விஜய் வந்து பார்த்திங்கன்னா சோறு தானே போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மக்கள் இயக்கத்தை அடித்தட்டு மக்களுக்கு விஜயினுடைய பேரை வந்து பதிவு பண்ணக்கூடிய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் உனக்கு யார் சோறு போட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும்போது இல்லை விஜய் தான் போட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்களை பார்க்க முடியுது. நானே நேரடியாக போய் காலையில் வாக்கிங் போகும்போது பார்த்துருக்கேன், நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் போர்டு போட்டிருக்கோம், அந்த போர்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து க்யூவில் நிற்பாங்க. அவங்க எல்லாருமே அன்றாடம் காட்சிகள் தான், அன்றைக்கி வந்து அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, ஆனால் அவங்க தினந்தோறும் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கிறவங்க ஏராளம். ஒருத்தன் ஒருத்தனுக்கு சோறு போடும்போது அவன் 10 பேருக்கு அந்த விஷயத்த சொல்கிறான்.
இப்படி அந்த 10, 100 ஆகுது, 100, 1000 ஆகுது. இதுதான் விஜயினுடைய கணக்கு. இப்படி அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து அது பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகணும், தன்னுடைய வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் விஜயினுடைய அரசியல் கணக்காக பார்க்கப்படுது. சரி, இந்த திட்டத்தின் மூலியமாக இது அப்படியே வந்து முடிஞ்சுன்னா ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டம் பெரிய அளவில் கடந்த 3 வருஷமாக கை கொடுத்ததுனதுனால இதை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசித்த விஜய் ஒரு புதுசாக ஒரு பிளான் சொல்லியிருக்காராம். எப்படி தேர்தல் நேரத்தில் ஒரு பெரிய அளவிலான விளம்பர பலகைகள் வச்சு நம்ம விளம்பரம் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போலேருந்தே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸு ஒன்று பிடிப்போம். அது 234 தொகுதிகளுக்கும் அந்த பஸ்ஸு வந்து ட்ராவல் ஆகட்டும். அந்த பஸ்ஸில் வந்து எல்இடி ஸ்க்ரீன் வச்சு நம்ம செஞ்ச விஷயங்கள், விஜயினுடைய மக்கள் இயக்கம் சார்பாக கடந்த காலங்களில் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் இடம்பெற செய்து அதை மக்கள் மத்தியில் போட்டு காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாஸ் வந்து புஜியான தரப்பினர் வச்சுருக்காங்க. இதுக்கு விஜய் ஓகே சொன்னாலும் அதற்கான பட்ஜெட் ரிலேட்டடான விஷயங்களை யோசித்து எந்த இடத்துல எந்த நேரத்தில் அதை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது யோசிச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்ச தகவலாக இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, நடிகர் சூர்யாவினுடைய அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி நடிகர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்குன்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் ஏராளமான விஷயங்கள் செய்கிறதுக்கும் திட்டமிட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் சொல்கிறாங்க. பாஜகவில் இணைஞ்ச நம்ம நடிகைகள் மாதிரியே விஜயினுடைய மக்கள் இயக்கத்திலையும் அவர் அரசியல் கட்சியாக உருமாறினதுக்கப்புறம் வந்து நிறையா நடிகைகளையும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் புஜியான தரப்பினர் சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து நடிகை மீனா, அதுக்கப்புறம் சங்கவி, இவங்க வந்து இப்போதைக்கு பேசுபொருளாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிட்டுருக்கு. விஜயினுடைய அரசியல் பயணத்தில் முக்கியமாக அவரை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன, கொள்கை அடிப்படையில் மக்கள் அவர் சந்திக்க போகிறாரு அப்படிங்கிறது. இதுக்காகவும் பெரிய அளவில் ஒரு டீம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து ஒரு கட்சி வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு சோஷியல் மீடியா டீம், ஐடி விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஐடி விங்கை தான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஐடி விங்கை ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய வேலையையும் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதுக்காக தான் இடையில வந்து பார்த்திங்கன்னா அவர் சோஷியல் மீடியா பக்கம் வந்து அவருடைய அஃபீஷியல் பேஜ் ட்விட்டர் கணக்கு தொடங்கினார். அது உடனே வந்து பார்த்திங்கன்னா 200,000+ மக்கள் வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ இப்படி மக்களுடைய பல்ஸை பார்க்கக்கூடிய வேலையிலையும் குறைந்தபட்சம் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் 3 கோடி மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே. அந்த 3 கோடி மக்களும் யாரை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது தான். சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பின்னி பிணைஞ்சிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு அரசியலை விஜயின் பக்கம் திருப்புறதுக்கு சோசியல் மீடியாவில் 3 கோடி பேரும், அடித்தட்டு மக்களை கவர்றதுக்கு விலையில்லா விருந்து திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இந்த 3 முக்கோண பீடத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தன்னுடைய அரசியல் காய்கள் நகட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு அம்பேத்கருடைய ஓட்டை வாங்க நினைக்கக்கூடியவர், சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் கிறிஸ்டின்களையும் பெரிய அளவில் இணைக்கிறதுக்கான வேலையை செய்கிறார். ஏற்கனவே இவர் வந்து தன்னோட பேரை வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லிக்கிட்டாரோ இல்லையோ, பாஜக பெரிய அளவில் இவர் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்ன்னு சொல்லி சொல்லி இவர் ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் போய் பதிய வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும் முஸ்லீம்களுடைய ஓட்டும் பெரிய அளவில் விஜய் அரசியல் களத்துக்கு வந்தார் அப்படின்னா அவருடைய வேட்பாளர்களுக்கு அது வாக்காமாய் மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. புஜியானந்த் பொதுச் செயலாளராக இருந்து பெரிய அளவில் வழிநடத்தக்கூடிய அந்த மக்கள் இயக்கத்தை அடுத்து கட்சியாக மாற்றுறதில் பெரிய அளவில் திட்டம் தீட்டி அதை பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கான வேலையை நடிகர் விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அடுத்த எம்ஜிஆர் விஜய் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பெரிய அளவில் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையை சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு பகீர்னு இருக்குது, அதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் விஜயினுடைய அரசியல் என்ட்ரி அப்படிங்கிறத பார்த்து ஏடிஎம்கே உள்ளிட்ட கட்சிகள் பயந்து போயிட்டுருக்கு. டிஎம்கே அவர் வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஎம்கேயோட வாக்குகள் தான் விஜய் வந்தாருன்னா பெரிய அளவில் பறிபோகும். நாம் தமிழர் கட்சி விஜய் அரசியலுக்கு வரட்டும் ஆனால் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இத்தனை காலம் இப்போ தான் வளர்ந்து வரக்கூடிய கட்சி, அவங்களும் விஜயை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்ன அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாமே கூட்டணி அமைச்சு தன்னுடைய வாக்கு வங்கிகளை ஓரளவு தமிழக மக்கள்கிட்ட இழந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களோட வாக்கு வங்கிகளும் பெரிய கட்சிகளுக்கு போகிறத விட புது கட்சிகளுக்கு போகிறதுக்கு தான் பெரிய அளவிலான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. இப்படியே அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த டேட்டாவையும் ரொம்ப பொறுமையாக அலசி ஆராய்ஞ்சு மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இது தொடர்பாக பல அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டையும் பேசுனதன் அடிப்படையில் அவங்களோட வாய்ஸாகவும் இதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. விஜய் அரசியல் களத்துக்கு வந்தார் அப்படின்னா நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்களா மாட்டிங்களா? கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அரசியல் களம் அடுத்து சூடு பிடிக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனைவரும் தயாராகும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது.